சீசிங் ராஜா எய்ம் பண்றாரு, போலீஸ் பார்த்து எய்ம் பண்ணிட்டு வந்து என்ன செஞ்சாரு, சுட்டுறாரு. அவ்வளவு தைரியம் வருமா சார் அந்த நேரத்துல? இவர் மீது பார்த்தீங்கன்னா 6 கொலை வழக்கு, 1 கொலை முயற்சி வழக்கு, 4 ஆயுத வழக்கு, 3 ஆள் கடத்தல் வழக்கு, 2 வழிப்பறி வழக்கு, 1 கூட்டு கொள்ளை வழக்கு உள்பட மொத்தம் 39 வழக்குகள் உள்ளது. வெயில் பிணையில் விட முடியாத வாரண்ட் இருக்குல்ல, நான் வெயிலபிள் வாரண்ட், அது வந்து 10 வாரண்ட் வந்து இவர் மேலே அகேன்ஸ்டாக பெண்டிங். இந்த என்கவுண்டர்ல காவல்துறைக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, அது உண்மைதான? ஏன் சீசிங் ராஜாவை பற்றி நம்ம பேசணும், ஏன் வந்து இப்படி சட்டத்தின் முன்பு நிறுத்தாமல் இவரை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் என்று சமூகத்தில் ஊடகங்களில் கேள்விகள். சாதாரண 9ஆம் கிளாஸ் படித்து ஏர்போர்ட்டில் கூலியாக வந்து தன்னுடைய பணியை தொடங்கினார். தன் நண்பனுடைய அண்ணனை ஒருத்தர் கொண்டாருங்கிறதுக்காக ஒரு முதல் கொலையை பண்ணுறாரு. இந்த கடிதழி கட்ட பஞ்சாயத்து மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு கொலகாரராகவும் மாறுகிறார். சித்தலப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு எண் 18/2007, 17 வருஷத்துக்கு முன்பே 8 முறை வந்து குண்ட சட்டம் போடுது. இவங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணோடனே இவங்க பெயில் வந்துடுவாங்க, அவ்வளோதான் ப்ரொசீஜரே, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி இவங்க மேலே சார்ஜ்ஷீட் போட்டாலும் இவங்க கோர்ட்டுக்கு போய் ஆஜராக மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் சாட்சிகளை வந்து மிரட்டிடுவாங்க, எந்த வழக்குலையும் வந்து தண்டனை பெற மாட்டாங்க. ஸோ 8 குண்ட சட்டத்தையும் உடச்சிட்டு வெளியில் வந்துட்டார். இவர் வந்து எப்படி ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் முதல்ல சம்மந்தப்படுத்தி தான் செய்திகள் வந்தது, ரெண்டாவதாக வரும்போது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க சார், இல்லை எது உண்மைன்றது? இப்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஏன் தேடப்பட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் தேடப்பட்டார்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய வலதுகரமாக மாவட்ட செயலாளர் இருக்கிற தென்னரசை போட்டிருக்காரு. ஸோ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வந்தாரா வரலையான்னு விசாரணை வந்து முடிவடைகிறதுக்குள்ளே வந்து அவருடைய எண்டு வந்து சேர்ந்துருச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அவர் வந்திருக்கிறாரா இல்லையா, உங்கள் கேள்விக்கு ஒரு விடை வந்து மர்மமான ஒரு விடை ஒன்று இருக்கு. ஐதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இருக்காங்க. பல விஷயங்களை கூட பேசுறோம் சார், வணக்கம் சார். வணக்கம். ஐதமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். சந்தோஷம் சார். நான் இந்த நேர்காணல்னா ரெண்டு பகுதியாக நான் பிரிக்கலாம் இருக்கேன் சார். ஒன்று வந்து சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா பற்றிய விஷயம். யார் இந்த சீசிங் ராஜா, எப்படி அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, எங்கிருந்து அவர் வராருன்ற பல கேள்விகள் இருக்கு சார். இது அப்படியே நீங்க தொகுத்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைய தினம் வந்து தமிழக ஊடகத்துக்கு பேரதிர்ச்சியை கொடுத்து பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்த ராஜா என்கின்ற சீசிங் ராஜா, என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்பட்டு வந்த சீசிங் ராஜா, செங்கல்பட்டில் ஒரு வழக்குக்காக தாம்பரம் பகுதியிலே வந்து போஸ்டர் ஒட்டி பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக தேடப்பட்ட குற்றவாளி சீசிங் ராஜா என்று இவருடைய அடைமொழியை பார்த்தீங்கன்னா அடுக்கிட்டே போலாம். யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி இருக்கு சார். ஆமாம். இவருக்கு வந்து பாருங்க, ஏன் சீசிங் ராஜாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு சாதாரண 9ஆம் கிளாஸ் படித்தவர் எத்தனை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இப்போ ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு அப்படின்ன உடனே இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பல்வேறு கேள்விகள், என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறமேல வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க என்ன கேட்க போறீங்களோ அதுக்கு பின்னாடிதான் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன் வந்து இப்படி சட்டத்தின் முன்பு நிறுத்தாமல் இவரை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் என்று சமூகத்தில் ஊடகங்களில் கேள்விகள். சாதாரண 9ஆம் கிளாஸ் படிச்சு ஏர்போர்ட்ல கூலியா வந்து தன்னுடைய பணியை தொடங்கினவரு, செங்கல்பட்டுல இருந்து ஏதாவது வேலை செஞ்சு மெட்ராஸ் சபையை பொழைக்கலாமேனு கிழக்கு தாம்பரத்துல குடி வந்தவர். என்னங்க, அவங்க அப்பா வந்து சீசிங் ராஜாவுடைய அப்பா வந்து நரசிம்மன், என்னங்க ராஜா நரசிம்மனுடைய மகன் சீசிங் ராஜா, அவனுடைய பேர் அவ்வளோதான். 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஏர்போர்ட்டில் கூலியாக வந்து வேலை செய்ய வர்றாரு. அங்கே கூலி வேலை செய்கிற பொழுது அங்கே வந்து சரக்குகளை வந்து உள்ளே எடுத்து செல்வதும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கறதும், அப்போ வந்து மார்வாடிகள் வட இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்புகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். என்னங்க அவர்களுக்கு பர்மனண்டாக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஏர்போர்ட்டில், சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும் பொழுது
ஒரு மார்வாடியோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த மார்வாடியோட பழக்கம் ஏற்பட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, ஏன்டா இங்க கிடந்து இவ்வளவு கஷ்டப்படுற, நான் வந்து டூ வீலர் த்ரீ வீலர் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் ஆட்டோ மினி லாரி லாரி போன்ற வாகனங்களுக்கெல்லாம் நான் வந்து ஃபைனான்ஸ் பண்றேன், அதை வாங்கிட்டு நிறைய பேர் தாம்பரம் மேரியம்ல கட்டாம இருக்காங்க, அந்த வண்டியை வந்து எவன் பணம் கட்டலையோ அதை வந்து நீ அவனுக்கு தெரியாம எனக்கு சீஸ் பண்ணி கொடு, நான் உனக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறிய, என்கிட்ட வேலைக்கு வாங்க. அந்த மார்வாடியால் பிக்கப் பண்ணப்பட்டு அவரை வந்து வண்டிகளை பணம் கட்டாத வண்டிகளை சீஸ் பண்றதுக்காக பயன்படுத்தும் போது பழைய கில்லடியா இவர் வந்து அந்த தொழிலும் எந்த தொழிலை செஞ்சாலும் அவன் வந்து சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் திறமையாகவும் தன்னுடைய முத்திரையை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ராஜா என்கின்ற இந்த ராஜா வந்திருக்கிறார். அது வரைக்கும் அவர் ராஜா தான். ஒருத்த வந்து ஒரு டியூ கட்டல ரெண்டு டியூ கட்டல உடனே அவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ ஒன்று எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கானா, அவன் சாவியை வீட்டில் தலைமையில தலையில தலைமையில வச்சுட்டு அல்லது சாமி சாமி ரூம்ல வச்சு தூங்குவா மாட்டீங்களா, இவர் வேற சாவியை போட்டு எடுத்துட்டு வந்து அந்த வண்டியை வந்து மார்வாடியை குடோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் அல்லது ரெண்டு வயசில் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், அங்கே கொண்டு போய் விடியோக்குள்ளே சேர்த்துருவார். அவன் வண்டியை காணா வண்டியை காணான்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் புகார் கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் மார்வாடிக்கிட்ட அங்கே தேடி இங்கே தேடி அங்கே சென்னையை பொறுத்த வரைக்குமே தாம்பரத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்திருக்கேன், அங்கே என்ன செய்வாங்கன்னா உடனே வந்து சரி வண்டியை காணா அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடுவானுங்க. நம்ம போயிட்டு இல்லைப்பா வண்டிக்கு நீ ஃபினான்ஸ் போட்டிருக்கியா சொந்த பணத்தில் வாங்கினியா அப்படிங்கிற ஒரு கேள்வி சென்னை முழுவதுமே கேட்கப்படுவது உண்டு. அப்படி கேட்கும்போது இல்லை சார் ஃபினான்ஸ் முதல் ஃபினான்ஸ்காரன்ட்டு போய் கேட்டு வா அப்படின்னு ரெண்டு நாள் தேடிவான். மூணாவது நாள் ஃபினான்ஸ்காரன் போட்டால் உன் வண்டி நாங்கள் தான் சீஸ் பண்ணி வச்சுருக்கோம், எங்கே வச்சுக்கோனு சொல்ல மாட்டான், எங்கே வச்சுக்கோ சொல்ல மாட்டான். அப்புறம் நீ பணத்தை மூணு டியூ கட்டு அந்த மூணு வட்டியும் சேர்த்து கட்டினா உன் வண்டியை வந்து வரும் அப்படி. அப்போ அவன் வந்து என்ன செய்வான், ஏற்கனவே இந்த மூணு டியூ கட்ட முடியாதவன் அதிகமாக கடன் வாங்கி அந்த மூணு டியூவோடு சேர்த்து வட்டியும் சேர்த்து கட்டினாதான் அந்த ஆட்டோ மாதவரத்துலேருந்து அல்லது ரெட் ஹில்ஸ் இருக்கிற குடோன்லேருந்து எடுத்து கொடுக்கப்படும். இது யாரா சீஸ் பண்ணது எப்படா சீஸ் பண்ணால், நான் வீட்டு வாசலில் நிறுத்திருந்தேன் காம்பவுண்டுக்குள்ளே நிறுத்தினேன் அல்லது ஹோட்டலில் சாப்பிடும்போது நிறுத்திட்டு உள்ளே போனேன், எப்படி என்னை ஃபாலோ பண்ணாங்க எனக்கே தெரியாமல் வந்து பருந்து அடிக்கிற மாதிரி என் வண்டி அடிச்சுட்டு போனாங்களே யார் அப்படி சீஸ் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லும்போது பக்கவா சீஸ் பண்ணுற தொழில் பண்ணுறவங்களால இவனுக்கு பேரே வந்து சீசிங் ராஜா அப்படின்னு ஒரு பெயர். இவங்க நண்பர்கள் எல்லாருமே தாம்பரத்தில் யார் இந்த வண்டி சீஸ் பண்ணுவார் அவர் தானே அப்படின்னா வண்டிங்கிறத மறுந்து போய் தமிழில் ஒரு பெரிய இலக்கணமே அவருக்கு இலக்கணம் எழுத வேண்டியதாக இருக்கு. ஸோ ராஜா என்பவர் சீசிங் ராஜாவாக மாறுறார். அந்த சீசிங் தொழிலில் வந்து அவர் வந்து பிரபல்யமாக பொழுது அங்கே வந்து மார்க்கெட் ரவி அப்படின்னு ஒருத்தருக்கார். எங்கே தாம்பரம் மார்க்கெட் இருந்தீங்களா, சென்னைக்குள்ளே உள்ள நுழையும் போதே அந்த லெஃப்ட் சைடில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, அது கொஞ்சம் நம்ம கச்சக்கச்சன்னு இருக்கும், அதில் வந்து கெப்பாசிட்டி இருக்கிறனால தான் கடை வைக்க முடியும், மீதி பேர்லாம் வந்து தூக்கி எறியப்படுவார்கள் அல்லது வெளியிலெல்லாம் வச்சு தான் விற்க முடியும், அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு போலீஸாலேயே முடியாது. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் ரவி என்கின்ற ஒரு ரவுடி இருந்தார், அவர் தான் அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுவார். அவரோட பழக்கம் ஆயிடுது, பழக்கமானோடனே மார்க்கெட் ரவி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை மிரட்டுறது, இல்லைங்க பணம் கொடுக்காதவங்களை அடித்து, பணம் ஏற்கனவே கொடுக்காதவனை கொடுக்கல் வாங்கலுக்கு போய் இவனுக்கு வந்து கூட நின்று மிரட்டி பணம் பறிக்கிறது, அப்படியே வந்து ஆள் கடத்தல், அப்படியே வந்து ரியல் எஸ்டேட்டு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் படப்பை இந்த பக்கம் வந்து திருவள்ளூர் வரைக்கும் இந்த பக்கம் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் எல்லா ஏரியாவிலையும் வந்து ஏரியா கோஆப்ரேஷனை டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்படியே டெவலப் பண்ணிருப்பது 2006 தன்னுடைய நண்பர்கள் வந்து சாராயம் விற்கிற அந்த பிராந்தி கடையில் விற்கிற சாராயத்தில் ஏற்படுற தகராறில் தன் நண்பனுடைய அண்ணனை ஒருத்தர் கொண்டுட்டாருங்கிறதுக்காக ஒரு முதல் கொலையை பண்ணுறாரு. அந்த முதல் கொலையை பண்ணினதுக்கப்புறம் வந்து இந்த கடிதழி கட்ட பஞ்சாயத்து மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு குலகாரராகவும் மாறிடுறாரு, குலகாரராகவும் மாறிடுறாரு ஒரு கொலை. அப்புறம் ஜெயிலில் போனோடனே அவர் என்ன செய்கிறாரு, நாகேந்திரனோட நண்பராகிறாரு, நாகேந்திரனோட சிடி மணியோட இப்போ கைது செய்யப்பட்ட சிடி மணியோட காக்காத்தோப்பு பாலாஜியோட இத்தனை பேர்களுக்குமே நண்பராகிட்டு, குறிப்பாக வந்து ஆற்காடு சுரேஷும் அஞ்சலை இவங்களோட நெருங்கி பழகிறார். இவன் ஆம்ஸ்டாங் கூட பழகிறாரு தென்னரசுகிட்ட பழகிறாரு. அப்புறம் பாம் சரவணன் ஒட்டக்கன் ஜெயபால் அத்தனை பேருக்குமே இவர் அறிமுகமான நபராகிறார். ஸோ ஒரு கொலை முடிஞ்சு அப்படியே வந்து படிப்படியாக வந்து ஏற்கனவே கொலையை செஞ்சுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ராஜமங்கலம் பகுதியில் இவருடைய நண்பருக்காக இவர் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காகத்தான் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொலைகள்
தொடர்ந்து பண்ணி குலகாரனாக மாறி, அப்புறம் சீசிங் ராஜா சொன்னா அந்த ஏரியாவில் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு அவர் ஏ பிளஸ் ரவுடியாக மாறிடுறார். சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு எண் 18/2007. ஓ, அந்த டைம்லேயே அவர் வந்து, ஆமாம்மா, 2007 வந்து இவர் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டட் ரவுடி அப்படின்னு வந்து சிட்லப்பாக்கம் காவலத்தில் வந்து 17 வருஷத்துக்கு முன்பே 17 ஆண்டுகள் வந்து காவல்துறை இவரை வந்து 8 முறை வந்து குண்டர் சட்டம் போடுது. ஒரு குண்டர் சட்டம் போடுறதுக்கு குறைந்தபட்சம் வந்து 25,000 ரூபாய் செலவாகும். அப்போ 8 முறைனா பாருங்க, 25,000 ரூபாய் எத்தனை 1,00,000 ரூபாய் வந்து இவருக்காக கவர்னர் செலவு பண்ணுது. இவர் மேலே வந்து 10 வாரண்ட் இருக்கு, 10 வாரண்ட் இருக்கு. அப்படியே கடந்து போய் பார்த்தீங்கன்னா இவர் மீது கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 கொலை வழக்கு, 1 கொலை முயற்சி வழக்கு, 4 ஆயுத வழக்கு, 3 ஆள் கடத்தல் வழக்கு, 2 வழிப்பறி வழக்கு, 1 கூட்டு கொள்ளை வழக்கு உள்பட மொத்தம் 39 வழக்குகள் உள்ளது. இவர் வந்து 8 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்னங்க, இவர் மேலே வந்து பெயில் பிணையில் விட முடியாத வாரண்ட் இருக்குல்ல, நான் பெயிலபிள் வாரண்ட், அது வந்து 10 வாரண்ட் வந்து இவர் மேலே அகேன்ஸ்டாக பெண்டிங் இருக்கு. இவர் வந்து இத்தனை வழக்குகளிலும் 39 வழக்குகளையும் வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறதில்லை. ஆஜராக போனாலும் வந்து சாட்சிகளை மிரட்டி உங்கள் குடும்பத்தையே அழிச்சிருவேன், எனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ ஏ பிளஸ் ரவுடிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அந்த வழக்கில் பதிவு செய்து, என்னங்க பதிவு செய்து, அதாவது ஒரு குற்றம், ஒரு கொலை நடந்துச்சு வைங்களேன், அது வந்து ஒரு மர்டர் கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது ஆள் கடத்தல் பண்ண, ஆள் கடத்தல் கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணோடனே இவங்க பெயில் வந்துடுவாங்க, அவ்வளோதான் ப்ரொசீஜரே, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி இவங்க மேலே சார்ஜ்ஷீட் போட்டாலும் இவங்க கோர்ட்டுக்கு போய் ஆஜராக மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் சாட்சிகளை வந்து மிரட்டிடுவாங்க, எந்த வழக்குலையும் வந்து தண்டனை பெற மாட்டாங்க. ஸோ 8 குண்டர் சட்டத்தையும் உடச்சிட்டு வெளியில் வந்தார். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வக்கீல் டீமே வந்து சேர்ந்தது. வழக்குரைஞர்கள் நிறைய பேர் வந்து இவர் அதிகமாக ஃபீஸ் கொடுக்குறாருங்கிறதுக்காக இவர் வந்து குடும்ப நண்பர் மாதிரி பாவிக்கிற வழக்குரைஞர்கள் இருக்காங்க. இதோட இவருடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, காவல்துறையிலே வந்து நிறைய நண்பர்களை ஏற்படுத்தியிருக்காரு. காவல்துறை உயரதிகாரிகளோட பேச்சுவார்த்தையில் இருந்திருக்காரு. தாம்பரம் பகுதியில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து என் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, அந்த சம்பவத்தில் என் பேரை சேர்த்துருக்காங்களா சேர்க்கலையா, இல்லைங்க என்னை பிடிக்கிறதுக்கு என்றைக்காவது ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்களா, தேடுதா தேடலையா, எல்லா இன்ஃபர்மேஷன் போயிடும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இவர் எப்படி செய்கிறாருன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை ஈசிஆர் ரோட்டில் இந்த அக்கறை பகுதியில் இந்த இப்போ எப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டார் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பல்வேறு ரிசார்ட்டில் வந்து அவர் வந்து விருந்து கொடுக்கறது பழக்கமாக வச்சுருந்துருக்காரு. எப்பயுமே வந்து சனி ஞாயிறில் வந்து ஓய்வு நேரங்களில் காவல்துறை நண்பர்களையும் உயரதிகாரிகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு விருந்து கொடுக்குற அளவுக்கு வந்து உயர்ந்த மனிதனாக கோடிகள் சேர்த்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 திருமணம் வந்து 4, அவருடைய மகன் வந்து காலேஜில் படிக்குது, பொண்ணும் காலேஜில் படிக்குது, இப்போ வந்து 2 வயசுல இன்னொரு குழந்தை இருக்கு. ஸோ ஆந்திராவில் 2 மனைவி, தமிழ்நாட்டில் 2 மனைவி, இவர் அடிப்படையாக வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இவர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் எல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏன் இவர் மிகப்பெரிய தாதா அப்படின்னு எப்போ அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, 2 முக்கியமான கொலை வழக்குகள். ஒன்று வந்து இவருக்கும் வந்து ஆற்காடு சுரேஷுக்கும் மிக நெருங்கிய நட்பு இருக்குது. அந்த ஆற்காடு சுரேஷ் கிட்ட இருக்கிற அந்த நட்புக்கு இலக்கணமாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா, அஞ்சலியை வந்து ஆற்காடு சுரேஷ், அஞ்சலிக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் 3வது மனைவியாக வந்து சேர்ந்துடுறாங்க. யார்கிட்டருந்து வந்து சேர்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து சேரல, சின்ன என்கின்ற சென்னை கேஸ் சொல்லு வட சென்னையவே தன்னுடைய ஆளுமைக்கு, அவர் ஒரு மிகப்பெரிய ஏ பிளஸ் ரவுடி, பெரிய வந்து கேங்ஸ்டர், நிழல் உலக தாதா. அவர் அப்போவுடைய ஜூனியர். இப்போ மெட்ராஸுடைய ஹிஸ்ட்ரி இருந்தால் வட சென்னையை யார் வச்சுக்கிறாங்க, வட சென்னையே யாருடைய ஆளுமைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதில் அப்பு தான் முன்னாடி வச்சுருந்தார். அப்பு இறந்து போனதுக்கப்புறம் சின்ன வர்றாரு. சின்னாவுடைய ஜூனியராக, சின்னாவுடைய அசோசியேஷனில் தான் வந்துட்டு கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து, சீட்டு வசூல் போன்ற எல்லா தொழிலையும் வந்து ஆட்களை அமர்த்தி நடத்தி கொண்டிருந்த ஒரு அஞ்சலை. யார், சின்னாவுடைய நிழலில் அங்கே அடிக்கடி போயிட்டு வர்ற ஆற்காடு சுரேஷு, இந்த பெண் இவ்வளோ ஆளுமை மிக்கவர்கள், இவ்வளோ வந்து கொண்டு வந்து தன்னுடைய ஆளுமைக்குள்ளே வச்சிடறாரு. ஏன்னா அஞ்சலியை வந்து, அஞ்சலிக்கு 3வது கணவராக இவர் ஆற்காடு சுரேஷ் போயிடுறாரு. அப்போ சின்ன ஒரு முறை வந்து, டே ஆற்காடு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போட்டால் எப்படிறா, வேண்டான்னு சொல்லி வான் பண்ணி பார்க்குறாரு. இல்லை, அவன் கேட்கலன்னு அஞ்சலி கிட்ட கேட்குறாரு, அஞ்சலி நீ ஏன் ஆளுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ வந்து என்னை விட்டு போயிட்டா ஊரில் ஒரு பையனும் என்னை மதிக்க மாட்டான்,
என்ன நீ சும்மா கணக்காவது என் கூட வந்துடுது, என்ன எப்படியோ நீ வந்து அவன் கூட போயிட்டனா எனக்கு வந்து மானம் வெக்கம் மானம் என்னுடைய மரியாதை போயிடும். செல்வம் குளிக்கக்கூடிய பல்வேறு தொழிலையும் கையில் வச்சிருக்கவ, ஒன்று வந்து ஆசை நாயகியா இருக்கக்கூடிய தகுதி படைத்தவள், இன்னொன்று வந்து புளியந்தோப்பு பகுதியில வந்து கஞ்சாவுடைய அசைக்க முடியாத தலைவி, 35 வருஷமா எல்லா காவல்துறை 30 வருஷமா எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் தெரிந்த நபர், தொழிலை விட்டுட்டேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் விட மாட்டாங்க, அவங்களுடைய ஆட்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க நிலாவில் சார் நான் இப்போலாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து யார் அண்டர் கிரவுண்டில் ஃபோன் பண்ணியா அல்லது தகவல் கொடுத்தோ, ஷேடோ சப்ளையரா, ஷேடோ சப்ளையரா சார் நான் தொழிலை விட்டு 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க நம்மகிட்ட, அவங்க வந்து ஷேடோ சப்ளையராக இருப்பாங்க. அங்கேருந்து ஆந்திர மாநிலத்திலிருந்தும் தேனியிலிருந்தும் வர்ற கஞ்சாவை இவங்ககிட்ட 1 கிலோ அவங்ககிட்ட 1 கிலோ கஞ்சா குடிச்சு எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க. தான் விரும்புகின்ற ஆளுக்கு என்ன வேணாலும் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர், அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறனால தான் வந்து அஞ்சலையை வந்து யார் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் இவர் ஆற்காடு சுரேஷ் வின் பண்ண, ஆற்காடு சுரேஷும் சிசி ராஜாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து அஞ்சலை சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து சின்ன வந்து என்கிட்ட வந்து கெஞ்சினாரு, நான் வர மறுத்ததுக்கப்புறம் நீ ஒழுங்காக வந்துரு, வரல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மாட்டிட்டார், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நடக்கிறது வேறன்னா கண்டிப்பாக அவர் கச்சிதமாக காரியத்தை முடிச்சுவார், நம்ம அவரை போட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் வந்து அவரை போட்டிங்கன்னா வட சென்னைக்கு நாங்கள், தென் சென்னைக்கு நீ, அப்போ சென்னை நம்ம பக்கம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சென்னைக்கு நீங்களாம் மேயர் போட்டிருக்காங்க, ஆனால் தென் சென்னைக்கு வந்து அடிஷனல் கமிஷனர் போட்டிருக்காங்க அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா, அண்டர் கிரவுண்டில் வந்து இவங்க தான் அடிஷனல் கமிஷனர். ஸோ இப்படியெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணி ஆற்காடும் நானும் வந்து இந்த பக்கம் வந்து கெப்பாசிட்டியாக நார்த் சென்னையை பார்த்துக்கிட்டோம்னா நீ சவுத் சென்னையில் பெரியாளாக இருக்க, பேரே வெளியே வராமல் இவனை போட்டுருன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதனால் வந்து பூந்தம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சென்னா என்கின்ற சின்ன கேசவலையும் அவர் பகத்சிங்னு ஒரு வக்கீல், இன்னொரு லேடி லாயர், இன்னும் 2-3 லாயர்ஸ், அவங்க பேர்லாம் வந்து இப்போ அவங்க உயிர் தப்பிச்சு பிழைச்சி வந்து வக்கீல் தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள், அவங்களாம் நமக்கு தெரியும், அவங்க பேர்லாம் சொல்லி நம்ம கலங்கப்படுத்த வேண்டாம். அங்கே வந்து செய்கிறாங்கன்னா இவர் பெரிய ஆள், இவர் அட்டாக் பண்ணணுன்னு பூந்தமல்லியிலேருந்து நூம்பல் போகிற இடத்துல மாஜிஸ்ட்ரேட் வந்து பாஸ் ஓவர் பண்ணி கேஸை மத்தியானம் விசாரிக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, லஞ்சுக்கு வெளியே வரும்போது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க 30 பேர் இருந்தாங்கன்னா இவர் 50 பேர் இறக்குறாரு, இறக்கி சுற்றிலும் வெடிகுண்டுகளில் வந்து வீசுகிறாங்க, கடப்பாறு துப்பாக்கி சூடு எல்லாம் பண்ணி 2 பேர் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு, அதாவது சென்னையே வந்து கதி கலங்கி போச்சு. அட்வொகேட் ஒருத்தர்ல அட்வொகேட் பகத்சிங் ஸ்பாட் அவுட், என்னங்க சென்னையில் வந்து அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்சுறாரு. அப்போ தான் வந்து ஓ சென் தென் சென்னையின் அசைக்க முடியாத தாதா அப்படின்னு ஒரு பெயர் வாங்கிறார், பேர் வாங்கிறார். ஸோ அந்த ஒரு மாடல் ஒன்று. இங்கே வந்து தென்னரசு என்கின்ற தென்னரசு இந்த ஆற்காடு சுரேஷுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்காம அவரை வந்து மாவட்ட செயலாளராக ஆம்ஸ்டாங் அமர்த்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக தனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை அவர் வாங்கி கொண்டார் அப்படிங்கிற போட்டியில் பொறாமையில் என்னங்க தென் என்கின்ற தென்னரசை வந்து தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு அப்படிங்கிறது பெங்கல் பக்கத்தில் தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் நடு ரோட்டில் வச்சு அங்கே ஒரு மாடல் பண்ணுறாரு. ஆம்சாங்குடைய வலதுகரமாகவும் மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு ஆளை பாம்சரனுடைய பிரதரை வந்து மாடல் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தாதா, எத்தனை பெரிய காரியத்தை வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவர் மாடல் பண்ணிடுவார், மாடல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, இவர்கிட்ட டீம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாரு. அப்போ நிழல் உலகம் வந்து இவரை வந்து ஒரு பெரிய அசைக்க முடியாத சென்னை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்குது. நம்மளாம் வந்து பார்த்துட்ருக்கிற திரைப்படத்தில் வர்ற விஜய் விக்ரம் சூர்யா போன்ற ஹீரோலாம் வந்து வெளிப்படை வெள்ளித்திரையில் வர்றவங்க, இவங்கெல்லாம் வந்து கருப்பு திரையில் வர்ற ஹீரோக்கள். இதுதான் உங்கள்ட்ட கேட்கவே வந்தேன் நான், யார் இந்த சீசிங்ராஜா தான் கேட்டேன், பட் ஒரு பெரிய ஸ்டோரியே ஒன்று. ஸோ சீசிங்ராஜா யாருன்னு நீங்கள் சாதாரணமெல்லாம் கேட்ட முடியாது, சீசிங் ராஜா யார் அப்படின்னு கேட்கல, கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல மார்வாடி கடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மாஃபியா லெவல வளர்ந்துருக்கிற மிகப்பெரிய மாஃபியா. இவருடைய ரசிகர் பாருங்களேன், இவர் வந்து காதல் ரசனையும் அதிகமா இருக்குது, முதல் மனைவி இருந்துட்டு அப்பப்போ வந்து பெண்களே வந்து இவரை ரசிச்சு பேச அல்லது கம்யூனிகேஷன் வரும்போது ரொம்ப உண்மையில பிரியம் அப்படின்னு சொன்னா பாவம் இந்த பொண்ணு ரொம்ப பாசமா இருக்குன்னு தாலி கட்டிடுவாங்க. உதவி செய்யறாங்க இல்லை, இந்த பொண்ணு வந்து நம்ம மேலே ரொம்ப ஆசைப்படுது,
நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவளை விட்டுறக்கூடாது, அவளை வச்சு காப்பாத்தலாம், அவளை வச்சு காப்பாத்தலாம் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தாலியை கட்டு, அவளுக்கு ஒரு தாலியை கட்டுன்னு நாலு தாலி கட்டியிருக்காரு. இந்த நாலு தாலி கட்டினதுக்கு பிறகும் இந்த நாலு பேரையும் விட்டுட்டு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்காரு. ஸோ நாலு கல்யாணம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இது வந்து அபிஷியலா நமக்கு கிடைச்ச தகவல். மறைவுலாம் வேற மாதிரி, இது இவ்வளவு குவாலிஃபிகேஷன் என்றவர் தான் வந்து சி சிங் ராஜா. சரிங்க சார், இவர் வந்து எப்படி ஆம்ஸ்டாங் உடைய வழக்கில் முதல்ல சம்பந்தப்படுத்தி தான் செய்திகள் வந்தது, ரெண்டாவதாக வரும்போது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சார், இல்லை எது உண்மைன்றது பதில் சொல்லுங்க. அதே போல இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ண அந்த அக்கறை பகுதிக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இவர் வந்து எப்பவுமே வந்து இவ்வளவு வழக்குகள், 39 வழக்குகள் நான் பெயிலிங் அவைலபிள் வாரண்டே வந்து 10 அவர் பெயில் இருக்குது. இவர் எந்த பெயிலு அல்லது ஆந்திராவில் வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கணக்கு, ஆந்திராவில் இவர் வந்து டீம் வச்சு அங்கேயும் மர்டர்லாம் பண்ணியிருக்காரு, அங்கேயும் கேஸ் போறாரு, அது இந்த கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஆந்திராவில் டிராக்டர் கடை வச்சிருக்காரு. ஆமாம், டிராக்டர் கடை வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து ராஜமுந்திரியில் தங்குறாரு, கடப்பாள் தங்குறாரு, விசாகப்பட்டினத்தில் தங்குற அளவுக்கு அவருக்கு வந்து ஆந்திராவோட விசாலமான தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புகள் அடிப்படையில் யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா லோக்கல் போலீஸை கேட்டு தான் பிடிக்க வருவாங்க. அப்படிங்கிறனால லோக்கல் போலீஸில் சிலர் வந்து கட்டாயமாக நண்பராக வச்சுக்கிறார். ஸோ இப்போ எப்படி இந்த பெண்களோட நட்பு வச்சுக்கிறாரோ அது மாதிரி வந்து கருப்பாடுகள், காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் இருக்காங்க, அவங்க கூடயும் நட்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பணம் கொடுத்துட்டு அவங்கள வந்து அக்கறை பகுதியில் ஈசிஆர் பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாரம் வாரம் விருந்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நல்ல பெயரையும் வாங்கி வச்சுருக்காரு வச்சிருக்காரு. அதனால தான் வந்து ஈச்சம்பாக்கத்தில் இருக்கிற அந்த பக்கிங்ஹாம் கேனால் கரையில் இருக்கிற சில பதுங்கு இடங்கள், அங்கே வந்து நிறைய ரிசார்ட் இருக்கு. சரி, அவருக்கு தெரிஞ்ச ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் அவர் வந்து போய் பதுங்குறாரு. அதனால தான் வந்து இந்த வழக்கில் இப்போது ஆம்ஸ்டாங் வழக்கில் ஏன் தேடப்பட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் தேடப்பட்டார்னா, ஆம்ஸ்டாங்குடைய வலதுகரமாக மாவட்ட செயலாளராக இருக்கிற தென்னென்கிற தென்னரசை போட்டிருக்காரு, சின்னாவை போட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பெரிய டீம் வச்சு பண்ணக்கூடிய, இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எப்படி அறியப்பட்டது அப்படின்னா, இது ஒரு கேங்ஸ்டர் மர்டர், ஒரு கூலிக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஜென்சியை வச்சு, ரெண்டு மூணு ஏஜென்சி, இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவ செங்கல் ஏஜெண்டா, பொன்னைப்பாளி ஏஜெண்டா, அல்லது பொற்கோடி ஏஜெண்டா, அல்லது அஞ்சலி ஏஜெண்டா, அப்புறம் அப்பு அப்படின்னு ஒருத்தவங்க டெல்லியில இருந்து ஒருத்த வரானே அவன் ஏஜெண்டா, புதூர் அப்பு, மொட்டை கிருஷ்ணா, புதூர் அப்பு, மொட்டை கிருஷ்ணன், கிருஷ்ணன் என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் ஏஜெண்டா, 75 லட்சம் பணம், 50 லட்சம் பணம், இப்படிலாம் வரும்போது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல புலங்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு தேடும் பொழுது அவர் லிஸ்ட்ல வந்துடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா சென்னையில லிஸ்ட் எடுத்தா இவர் பேர் வராம இருக்காது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான், ஆம்ஸ்டாங்க்கும் தெரிந்த நபர், ஆம்ஸ்டாங்குடைய வலதுகரமா இருக்கிற ஒற்றைக்கன் ஜெயபாலுக்கும் பாம் ஜெரனுக்கும் எதிராக இருக்கிறவர். அதனால அந்த காரணங்களுக்காக ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்திருக்க கூடும் அப்படின்னு தேடப்பட்ட நபர் தான் இந்த ராஜா. புரிதா உங்களுக்கு? ஸோ ஃபார்ச்சுனேட்லி அல்லது அன்பார்ச்சுனேட்லி ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு இவர் தலைமுறை வாயிட்டார். விசாரணைக்கு வந்திருந்தா பரவாயில்ல, ஆம்ஸ்டாங் கொலை செய்ததுக்கு பிறகு இவர் தாம்பரம் பகுதியில் இல்லாம தலைமுறை வாயில, இன்டென்ஷனோட தான் பண்ணாரா இல்ல பிற வழக்குகள்னால அது மாதிரி பண்ணிருக்காரு? எதுக்கு அது ஆம்ஸ்டாங் கொலையோட இன்டென்ஷனால பண்ணாரா இல்ல பிற அதாவது இவர் வந்து எப்பவுமே வந்து நிழல் உலகத்துல இருக்கவங்க தான் மீட் பண்ண முடியும், நேரடியா இவரை சந்திக்க முடியாது. சரி, ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பிறகு இவர் தலைமறை வந்து ஏரியா விட்டே தலைமறை வாயிடுறாரு. அவர் தப்பி ஓடிடுறாரு, தப்பி ஓடிடுறாரு. முதல்ல ராஜமந்திரில போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கிறாரு, அங்க போய் அந்த வீட்டை வந்து எட்டி பிடிக்கிற போது அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அப்ப ஆம்ஸ்டாங் கொலை மேல இவர் தொடர்பு இருக்கிறதுனாலதான் ஓடுறாரு அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? சோ அந்த அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து ஓடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, விசாகப்பட்டினத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் இந்த கேர்ள் ஃபிரெண்டுடைய நண்பர் வீடு இருக்குது, உறவினர் வீடு இருக்குது, அங்க போய் நெருங்குறாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறாரு. சோ ஆக ஆம்ஸ்டாங் கொலையில இவருக்கு முக்கியமான ரோல் இருக்கிறதுனாலதான் நம்ம விசாரிக்க போகும் இடத்துலதான் வந்து தப்பி தப்பி ஓடுறாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இறுதியாக இவர் வந்து இப்போ வந்து குண்டூரில் என்னங்க இந்த கடப்பாலை, கடப்பா இங்கே வந்து பக்கத்தில் கடப்பா பகுதியில் இருக்கிற தன்னுடைய துணைவிய இணைவி இது போன்ற இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறாங்க போலீஸ் வந்து. போலீஸுடைய நிலைமையை பாருங்க, துணைவியா மனைவி யாரு, துணைவி யாரு, துணைவி இணைவி யாரு,
அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு, அது இத்தனை பேர்த்தையும் வந்து போலீஸ் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில வெரிஃபை பண்ணும்போது தான் இப்போ வந்து கடப்பா பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு வந்து காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் டீம் வந்து பல்வேறு மாநிலங்களில் சம்பவ சம்பவத்தில் தேடிட்டு டெல்லி வரைக்கும் போயிருக்குது, நேபாள் வரைக்கும் போயிருக்குது. அங்கேருந்து வரும்போது தான் வந்து நீங்கள் சொல்கிற அப்பு என்கின்ற புதூர் அப்பை கைது பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் மாநிலம் முழுவதும் நாடு முழுவதுமே வந்து தேடுதல் வேட்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இவர் வந்து கடப்பாவில் இருக்கிறதா தகவல் கிடைக்குது. ஸோ கடப்பாவில் கிடைச்ச தகவலை அடிப்படையில் தனிப்படையினர் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இவர் ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து தாம்பரத்தில் இவரை வந்து போஸ்டர் ஒட்டி ஒரு வழக்கில் தேடுறாங்க. நீலாங்கரை காவல் நிலைய குற்ற எண் 417, நீலாங்கரை காவல் நிலைய குற்ற எண் 417/2024 அண்டர் செக்ஷன் 109-132 ஆர்ம்ஸ் ஆக்ட், 2025 ஆர்ம்ஸ் ஆக்ட். துப்பாக்கி வச்சு ஆள் கடத்தி மிரட்டல் பண்ண ஒரு வழக்கு. இந்த வழக்குலையும் வந்து இப்போ வந்து வேளச்சேரி காவல் நிலைய குற்ற எண் வந்து 296/2024 341/397 அண்டு 2025 ஆர்ம்ஸ் ஆக்ட். ஸோ இந்த வழக்குகள்லாம் வந்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் வந்து பெண்டிங்கில் இருக்கு. இவரை வந்து ப்ரொக்ளைம்டு அஃபைண்டர்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து இவரை வந்து பிரகடனப்படுத்த குற்றவாளியாக வந்து போஸ்டர் ஒட்டி தாம்பரம் முழுவதுமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். அதனால வந்து இவரை பிடிச்சி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண இந்த வழக்குகளுக்கு 9-10 வாரண்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க வேளச்சேரி காவல் நிலையத்தில். அப்போது ஆய்வாளர் விமல் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. விமல் வந்து விமலும் அடையாறு இன்ஸ்பெக்டர் திரு இளங்கனி இவங்க ரெண்டு பேரும் வந்து இவரை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் கடத்தல் வழக்குகளில் இந்த மாதிரி 10 வாரண்ட் உங்கள் மேலே பெண்டிங் இருக்குது, நீங்கள் வந்து துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த வழக்குகள்லாம் மிரட்டியிருக்கீங்க, அந்த துப்பாக்கியெல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்குது, நீங்கள் எங்கே அதை பதுக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் சம்பவ இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து வெடிகுண்டை பயன்படுத்தியிருக்கீங்க, சம்பவ இடத்துக்கு போகும்போதெல்லாம் துப்பாக்கி கள்ள துப்பாக்கியை பயன்படுத்தி மிரட்டியிருக்கீங்க, அதனால தான் உங்கள் மேலே ஆர்ம்ஸ் ஆக்ட் போட்டிருக்கு. இந்த ரெண்டு வழக்குமே வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. ஆர்ம்ஸ் ஆக்டில் அவர் பயன்படுத்தி ஆர்ம்ஸை கைப்பற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. எனக்கு வழக்கு பதிவு பண்ணதே இவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு இல்லையா. இப்போ இந்த வழக்கில் வந்து இவரை ரிமாண்ட் பண்ணணும்னாவே அவர் பயன்படுத்திய ஆர்ம்ஸை கொண்டு போய் ஒப்படைச்சா தான் மாஜிஸ்ட்ரேட் அவர் ரிமாண்டே பண்ணுவார், இல்லைன்னா மாஜிஸ்ட்ரேட் வந்து அவரை ரிமாண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையிலாம் விமலும் வந்து இளங்கனியும் வந்து நீ பயன்படுத்திய துப்பாக்கியை எங்களுக்கு எடுத்து கொடு. சரி, இங்கே நிறுத்திடுறேன் நான். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் எப்படி ஒரு சம்மந்தப்படலைன்றது எப்படி உறுதியாச்சு சார்? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அதாவது இந்த ஸ்பெஷல் டீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பெஷல் டீமில் வந்து தாம்பரம் பகுதியை சேர்ந்தவங்களும் ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவர் ப்ரொக்ளைம்டு அஃபைண்டரு, இதை வந்து இந்த இளங்கனி அந்த டீம் வந்து ரெண்டையும் சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு வந்தாரா வரலையான விசாரணை வந்து முடிவடைகிறதுக்குள்ளேயே வந்து அவருடைய எண்டு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ மற்ற நண்பர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அவர் வந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற தகவலில் ஒரே ஒரு தகவல், உங்கள் கேள்விக்கு ஒரு விடை வந்து மர்மமான ஒரு விடை ஒன்று இருக்கு. அதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கு புதிதாக கட்டி கொண்டிருக்கிற வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு பின்னாடி A1 பிரியாணி கடைன்னு ஒன்று இருக்குது. சம்பவத்தில் நம்ம போய் பார்த்தம்போது அவர் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பேக் சைடில் பந்தல் கார்டன் ஸ்ட்ரீட்னு பேர், அதுக்கு பேர் பின்னாடி A1 அந்த பிரியாணி கடை. எப்படின்னா பிரியாணியை வந்து மத்தியானத்தில் செஞ்சு வச்சுருவாங்க, லோக்கலாக வந்து சாப்பிட்றவங்கள விட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அதிவேகமாக போகிறவங்க அதிகாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சர்வேலன்ஸுக்கு இவர் வந்திருக்காரு. யார்? இந்த ராஜா இருக்கார். அவர் வந்து அந்த ஏரியாவை 6 மாதமாக சர்வே பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வேலன்ஸ் டீமில் இவர் போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறது. போகும்போது அந்த இடத்த அப்சர்வ் பண்ணி இந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டவங்க தான் அடிக்கடி பைக்கில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போனால் ஆம்ஸ்ட்ராங் சந்தேகப்பட மாட்டார், அதனால் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுத்தது யார்? சிசிங் ராஜா தான் அப்படிங்கிற தகவலை வந்து அஞ்சலை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ அந்த தகவலில் அவர் குற்றவாளியை சேர்க்கறதுக்கு முன்பே வந்து வேளச்சேரி காவல் நிலையத்தினுடைய குற்றத்திலேயே வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த காரணங்களுக்காக தான் அவர் வந்து வலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்கவுண்டர் நடந்திருக்கு. ஆமாம் சரி சார், இப்போ என்கவுண்டருக்கு வாங்க சார், இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள். ஆமாம் வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு விமல்? விமலும் வந்து இளங்கனியும் போயிட்டு அந்த இடத்துல வந்து
அவர் எந்தெந்த ரிசார்ட்லாம் வந்து பார்ட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறது நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோம். பார்த்தா அங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது, இவர் போய் தங்குற கெஸ்ட் ஹவுஸ்லாம் அங்கே இருக்குது, அக்கரை பக்கத்தில் இருக்குது. அதில் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முட்புதரில் அவர் வந்து அந்த துப்பாக்கியை வச்சுருக்கிறதா. அப்போ நாம் போய் பார்க்கும்போது கூட அது வந்து அடர்த்தியான முற்புதர்கள் நிறைந்த இடமா இருக்குது. அவர் அதுக்குள்ளதான் உள்ள போய் இந்த இடத்துல துப்பாக்கி இருக்குது சார் சொல்றாரு. துப்பாக்கியை எடுத்துட்டு அவர் வந்து கொண்டாந்து கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் அங்கிருந்து என்னது எடுத்து வச்சுட்டு எய்ம் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஸ்ரீசிங்ராஜா எய்ம் பண்றாரு போலீஸை பார்த்து, எய்ம் பண்ணிட்டு வந்து என்ன செஞ்சாரு சுட்டுறாரு. வருமா சார் அந்த நேரத்தில்? இல்ல, ஸ்ரீசிங்ராஜா வந்து எப்பேற்பட்டவர்ன்றத நீங்க மறந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விசேஷம், அவர் வந்து அதாவது ஒரு ஒரு ஏரியாவ ஒரு பூந்தமல்லியில எத்தனை போலீஸுக்கு நடுவுல நீதிமன்றத்துக்கு பக்கத்துல 50 ஆட்களை வச்சு வெடிகுண்ட சரமாரியை வீசுற அளவுக்கு தைரியம் முடிய ஒரு ஸ்ரீசிங்ராஜாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, கடம் நெறியாளர் அவர்களே, குறைச்சு மதிப்பிட்டு குறைத்து மதிப்பிட்ட கேள்விகளை கேட்டீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வைங்களேன், அது வந்து இப்போ ஊடகத்துக்கு பொருத்தமானதா இருக்கும். இல்ல சார், இன்னொரு விமர்சனம் நோக்கிறாங்க சார், இந்த என்கவுண்டர்ல காவல்துறைக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சார், அது உண்மைதானா? அதெல்லாம் வந்து நீங்க இந்த உயரத்துக்கு வரணும். எந்த உயரத்துக்கு வரணும்? ஸ்ரீசிங் ராஜா தாமரைப்பாக்கம் கூட்டோட்டில் ஆம்ஸ்டாங் கூட வலதுகரமா இருந்த தென் என்கின்ற தின்னரச, ஆம்ஸ்டாங் கூட வலதுகரம் மட்டுமல்ல, பாம் வந்து பாம வந்து ஸ்பாட்ல கரெக்டா தூக்கி எறியக்கூடிய பாம் சரனுடைய அண்ணன், என்னங்க அண்ணனை பகிரங்கமா பட்ட பகல்ல வச்சு தாமரைப்பாக்கம் கூட்டோடுங்கிறது ஒரு 10-15-18 பட்டி கூடுற ஒரு பொது இடத்துல 50 பேரை இறக்கி அடிக்கக்கூடியவர். ஸோ போலீஸ் வந்து அந்த இடத்துல பீட்ல இருக்கும் பொழுதே அவர் வந்து பாம்பை வீசக்கூடிய தைரியம் படுத்தவர், ஏர்போர்ட்ல வேலை செஞ்சவர், போலீஸ் எல்லாம் கண்டு பயப்படாதவர், அப்படி ஒரு மனிதர் தான் வந்து ராஜா என்கின்ற ஸ்ரீசிங் ராஜா. அதனாலதான் அப்படி இருக்கிறவன் தான் வந்து மெட்ராஸுக்கு வந்து தாதா ஆக முடியும். அதனாலதான் வந்து சவுத் மெட்ராஸை கிளைம் பண்றான். அதனாலதான் வந்து அவன் என்ன செய்யறான், சிடி மணியோட நண்பரா மாறுறான். அதனாலதான் வந்து சிடி மணியும் அவனும் சேர்ந்து தென்சென்னையை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், 17 ஆண்டுகளா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 10 வாரண்ட பார்த்தவரு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு வந்து போஸ்ட் ஒட்டி தேடப்பட்டவர். சென்னையிலேயே போஸ்ட் ஒட்டி தேடப்பட்டவர் 2 பேர் தான், ஒன்று வந்து இவர் ஸ்ரீசிங் ராஜா, இன்னொன்று வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்கிறது. யார் கொடுத்துருக்காங்க இப்போ ஆம்ஸ்டாங் குழையில ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க? யார் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க சார். சம்பவம் செந்தில் கொடுத்துருக்காங்க. சம்பவம் செந்திலுக்கு ரெட் கார்டு கொடுத்து தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவில் மட்டுமில்ல தெற்காசிய நாடு கிழக்காசிய நாடுகளில் எங்கே இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ரெட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் கார்டு இஷ்யூ பண்ணுறவங்களாம் வந்து ஹைலி டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ், என்னங்க அவங்கள வந்து என்ற மாதிரியான சூழ்நிலையில் எப்படி வேணாலும் அவங்கள பிடிச்சி காவல்துறையில் அவங்கள வந்து சட்டத்துக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற ஹை லெவல் செக்யூரிட்டியோடு இருந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அக்யூஸ் தான் ஸ்ரீசிங் ராஜா. அதனால் காவல்துறையில் இருக்கிற இளம் அதிகாரிகள் தன் உயிரை பணயம் வைத்து இந்த வழக்கை விசாரிக்கிற பொழுது அவர்கள் வந்து தப்பித்தன் புலைத்தன் என்று தூரம் ஓடி வந்துவிட்டு அவர் காரில் சுட்டு கண்ணாடி வந்து தெரித்து ஓடி இருக்கு, 2 குண்டு போட்டுறாரு, 3வது குண்டுக்கு தான் வந்து கவுண்டர் என்கவுண்டர், என்னங்க கொலை எதிர் தாக்குதல். சோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து காவல்துறைக்கும் மிகப்பெரிய வந்து நிழலுடைய தாதாவுக்கும் ஏற்படுகிற போர் நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பூக்கடை மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்ப கூட இருக்கிறாரு லக்ஷ்மணன் அப்படிங்கிறவரு, அவர் வந்து ஆந்திரா மாநிலத்துல இங்க இருக்கிற புத்தூர்ல போய் ஒரு தீவிரவாதியை வந்து கைது செய்ய போறாரு. அவர் சாதாரணமாக ஒரு தீவிரவாதி இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொன்னோன்னே போய் கதவு திறந்துடுறாரு. உடனே பாம்பு எடுத்து வீசிடுறாங்க, பாம்பு எடுத்து வீசிடுறாங்க, டக்குனு கதவு சாத்திடுறாரு, அந்த இடம்லாம் புகை மண்டலம் ஆயிடுது. அவர் மேலே ஒரு பாம்பு வெடிச்சு அவர் கையெல்லாம் சிதறி இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு டீம் சரௌண்டர் பண்ணி அவங்களை பிடிச்சிடறாங்க. ஒன்று, தியாகராஜன் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, சிட்டியில் இருக்காரு தியாகராஜன், பாடி பண்ணுற தியாகராஜன், அவர் கோயம்புத்தூர் ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கும்போது தீவிரவாதிகள் திறந்து வச்சு சரமாரியாக குண்டுகளை வீசுறாங்க. அந்த குண்டுகளை வீசும்போது அவர் டக்குன்னு கதவு சாத்துறதுனால குண்டு தெரிச்சு உள்ளே விழுந்து அங்கே உள்ள இருந்த பாம் தயார் பண்ண 4 பேருமே செத்து போயிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து இந்த மாதிரியான தீவிர குற்றவாளிகளை வந்து பிடிக்க போகிற பொழுது யாருடைய உயிர் வேணுமானுமோ போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தவங்க தான் எங்களை மண்ணு காவல்துறை அதிகாரிகள்.
எங்களுக்கு அந்த ஃபீல்டு லெவலில் எப்படி என்கவுண்டர் பண்ணலன்னு நாங்கள் நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியாது, நம்மளே அவர் கொண்டு விடுவான் என்ற பயத்தில் பண்ணுறது தான் தற்காப்புக்காக பண்ணக்கூடியது தான் என்கவுண்டர். சரிங்க சார், கிட்டத்தட்ட நம்ம பேசின இந்த ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்த்தா இந்த வழக்கை பற்றிய முழு தெளிவும் கிடைச்சும் நான் நம்புகிறேன். பல விஷயங்களை கொடுத்து பேசியிருக்கோம் சார், மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம், மக்களை முடிவு எடுக்கட்டும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.